நக்லா ரஜப் இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் நபிசல்லா அலைவாசலம் பனிரெண்டு முஹாஜிர்களுடன் அப்துல்லா இப்னு ஜாக்ஸ் அல் அசதி ரஜாஹ் அன்பு அவர்களை நக்லா என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் இருவருக்கு ஓர் ஒட்டகம் வீதமாக இவர்கள் ஒருவர் மாறி ஒருவர் பயணம் செய்தார்கள் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் ஒரு கடிதத்தை எழுதி ரெண்டு நாட்கள் கழிந்த பின் தான் கடிதத்தை படித்து பார்க்க வேண்டும் என்று கூறி அதை அப்துல்லா இப்னு ஜக்ஷிடம் கொடுத்தார்கள் அப்துல்லா ரஜி அல்லாஹானகு அந்த படையை அழைத்து கொண்டு மதினாவிலிருந்து புறப்பட்டு ரெண்டு நாட்கள் கழித்து கடிதத்தை படித்து பார்த்தார்கள் அக்கடிதத்தில் நீர் எனது இந்த கடிதத்தை படித்த பிறகு மக்கா மற்றும் தாயிஃபிற்கு மத்தியில் உள்ள நக்லா என்ற இடத்தை அடையும் வரை தொடர்ந்து செல்லுங்கள் அந்த இடத்தை அடைந்துவிட்டால் அங்கு தங்கி குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்திருங்கள் அவர்களின் வருகையை அறிந்து எனக்கு செய்தி அனுப்புங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது இதை படித்த அப்துல்லா ரதி அல்லாஹான்கு செவி மடுத்தோம் வழிபட்டோம் கட்டுப்பட்டோம் என்று கூறியவராக இச்செய்தியை தங்கள் தோழர்களுக்கு அறிவித்தார்கள் நான் உங்களை நிர்பந்திக்கவில்லை யார் வீர மரணம் அடைய விரும்புகிறாரோ அவர் என்னுடன் வரலாம் யார் மரணிப்பதை வெறுக்கிறாரோ அவர் திரும்பிவிடலாம் ஆனால் நான் போர் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அப்துல்லா ரதி எல்லா அன்பு தங்கள் தோழர்களிடம் கூறினார்கள் அவர்களது தோழர்கள் போருக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள் இவ்வாறு இவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த போது வழியில் சாத் இப்னு அபி வக்காசும் உத்பா இவனு கஸ்வானும் தாங்கள் வாகனித்த ஒட்டகத்தை தவறவிட்டதால் அதை தேடுவதில் ஈடுபட்டு படையிலிருந்து பின்னடைந்து விட்டார்கள் அப்துல்லா இப்னு ஜாஹ்ரீ அல்லாஹ் அன்பு படையுடன் நக்லா என்ற அந்த இடத்தை வந்தடைந்தார்கள் அங்கு குறைஷிகளில் அம்ரு ஹல்ரமி உஸ்மான் இப்னு அப்துல்லா இவ்னு முகீரா நௌஃபல் இப்னு அப்துல்லா இப்னு முக்கீரா மற்றும் அடிமையான இப்னு ஆகியோருடன் வியாபார குழு ஒன்று உலர்ந்த திராட்சி பதனிடப்பட்ட தோல் மற்றும் வியாபார பொருட்களுடன் சென்று கொண்டிருந்தது அப்துல்லா இப்னு ஜாக்ஸ் தங்களது தோழர்களுடன் ஆலோசனை செய்தார்கள் நாம் சங்கைமிக்க மாதமாகிய ரஜப் மாதத்தின் கடைசி தேதியில் இருக்கிறோம் இப்போது அவர்களுடன் நாம் சண்டையிட்டால் சங்கைமிக்க மாதத்தின் கண்ணியத்தை பாழ்படுத்தியவர்களாக ஆகிவிடுவோம் ஆனால் போர் செய்யாமல் இன்றிரவு விட்டுவிட்டால் இவர்கள் ஹரம் பகுதிக்குள் நுழைந்து விடுவார்கள் இவ்வாறு விவாதம் நடைபெற்ற பின்பு அவர்களிடம் சண்டையிடலாம் என்று முடிவானது அதன் பிறகு முஸ்லிம்களில் ஒருவர் அம்ரு அம்ர ஹல்ரமியை அம்பெய்து கொன்றார் அடுத்து முஸ்லிம்கள் உஸ்மான் மற்றும் ஹக்கம் ஆகிய இருவரையும் கைது செய்தார்கள் ஆனால் நௌஃபல் தப்பித்து விட்டார் பின்பு ரெண்டு கைதிகள் வியாபார பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மதினா வந்தார்கள் இந்த ஹனிமாவில் அல்லாஹுவிற்கும் அவனது தூதருக்கும் ஐந்தில் ஒரு பங்கை ஒதுக்கினார்கள் ஹனிமா என்பது போரில் கிடைக்கும் வெற்றி பொருளுக்கு சொல்லப்படும் இதுதான் இஸ்லாமில் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் ஒதுக்கப்பட்ட முதல் கனிமாவாகும் இப்போரில்தான் முதன் ஒரு எதிரி கொலை செய்யப்பட்டான் மேலும் இப்போரில்தான் முதன் முதலாக எதிரிகள் கைது செய்யப்பட்டார்கள் நபி சல்லாஹ் அலைவாசலாம் அவர்கள் முஸ்லீம்கள் இந்த நடவடிக்கை கடுமையாக வெறுத்தார்கள் மேலும் சங்கைமிக்க மாதத்தில் போர் செய்ய நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையே என்று கண்டித்துவிட்டு கைதிகள் மற்றும் வியாபார பொருட்கள் விஷயத்தில் மௌனம் காத்தார்கள் இந்த நிகழ்ச்சியை முஸ்லிம்கள் மீது பழி சுமத்த நல்லதொரு சந்த நுட்பமாக இணைவை பயன்படுத்தினார்கள் முஸ்லிம்கள் மீது பலவாறு பழி சுமத்தினாலும் அந்த அனைத்து பழிகளையும் பொய்யான கூற்றுகளையும் முற்றிலும் தகர்த்தெறியும்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் குர் இறக்கினான் அந்த வசனத்தில் முஸ்லிம்கள் செய்ததை விட இணைவை போரின் செயல் மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் என்று தெளிவுபடுத்தினான் நபியே துல் காதா துல் ரஜப் ஆகிய சிறப்புற்ற மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் அந்த நிராகரிப்பவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு நீங்கள் கூறுங்கள் அவற்றில் போர் உரிவது பெரும் பாவம்தான் ஆனால் மனிதர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் சேருவதை நீங்கள் தடுப்பதும் அல்லாஹுவை நீங்கள் நிராகரிப்பதும் ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மஸ்ஜிதுள்ள ஹராமுக்கு வரவிடாது தடுப்பதும் அதில் வசிப்போரில் நம்பிக்கை கொண்டோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹுவிடத்தில் அதைவிட மிக பெரும் பாவங்களாக இருக்கின்றன தவிர நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து வரும் விஷமம் கொலையை விட மிகக் கொடியது அல் குர்ஆன் அத்தியாயம் ரெண்டு வசனம் இருநூற்றி பதினேழு அதாவது முஸ்லிம்கள் விஷயத்தில் இணைவு போர் ஏற்படுத்திய இந்த குழப்பங்களும் கூச்சல்களும் அடிப்படையற்றவை ஏனென்றால் முஸ்லிம்கள் விஷயத்தில் இவ்வாறு கூறுவதற்கு அந்த இணைவை போருக்கு தகுதியே கிடையாது இஸ்லாமை எதிர்ப்பதற்கும் முஸ்லிம்கள் மீது அநியாயம் இழைப்பதற்கும் இந்த இணைவு போர் எவ்விதத்திலும் தயக்கம் காட்டவில்லை முஸ்லிம்கள் சங்கை மிக்க மக்காவில் தங்கியிருந்த போது அவர்களது பொருட்கள் அபகரிக்கப்பட்டன நபிசல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை கொலை செய்ய வெறியுடன் அலைந்தனர் இன்னும் புனிதமிக்க எத்தனையோ கடமைகளையும் உரிமைகளையும் பாழாக்கி இவர்களுக்கு புனிதத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது புனிதங்களையே மதிக்காத இவர்களுக்கு இப்பொழுது மட்டும் புனிதத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி எங்கிருந்து வந்தது எனவே முஸ்லிம்கள் இந்த புனிதத்தை பாழாக்கியது எந்த வகையிலும் அசிங்கமோ குற்றமோ இல்லை ஆகவே இணை வைப்பவர்கள் பரப்பிய இந்த வதந்திகள் முற்றிலும் கேவலமான ஒன்றே இந்த வசனம் பின்பு நபி சல்லுல்ல அலி வசலாம் அவர்கள் இரண்டு கைதிகளையும் விடுவித்தார்கள் மேலும் கொலை செய்யப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு நஷ்ட வழங்கினார்கள் ஆதாரம் ஜாது மகாது மேற்கூறப்பட்ட கஸ்வா சரியா போர்கள் அனைத்தும் பத்ரு போருக்கு முன் நிகழ்ந்தவையாகும் இறுதியில் கூறப்பட்ட போரை தவிர வேறு எதிலும் பொருட்கள் இல்லை உயிர்கள் கொலை செய்யப்படவும் இல்லை ஆனால் குருஸ் இப்னு ஜாபிர் அல் ஃபஹ்ரியின் தலைமையின் கீழ் இணை வைப்பவர்கள் முஸ்லிம்களின் பொருட்களை கொள்ளையடித்த பின்பே முஸ்லிம்கள் பதில் நடவடிக்கை எடுத்தார்கள் அப்துல்லா இப்னு ஜாஹ் அல்லாஹ் அவர்கள் படையின் மூலம் நிகழ்ந்த சம்பவத்தை பார்த்த மக்கா முஷ்ரிக்குகள் பயந்து நடுங்கினார்கள் மிகப்பெரிய ஆபத்து தங்களுக்கு முன் உருவாகிவிட்டதை உணர்ந்தார்கள் முஸ்லிம்கள் மதினாவில் அடைக்கலம் புகுந்துவிட்டால் எத்தகைய ஆபத்து நிகழும் என்று பயந்தனரோ அந்த ஆபத்தில் இப்போது சிக்கிக் கொண்டனர் மதினாவாசிகள் மிகுந்த விழிப்புடனும் கண்காணிப்புடனும் இருக்கிறார்கள் தங்களின் வணிக பயணங்கள் ஒவ்வொன்றையும் முழுமையாக கண்காணிக்கிறார்கள் முஸ்லிம்கள் முன்னூறு மைல்கள் கூட படையெடுத்து வந்து தங்களை கொலை செய்யவோ சிறை பிடிக்கவோ தங்களின் செல்வங்களை அள்ளிக்கொண்டு நிம்மதியாக திரும்பவோ முழு ஆற்றல் பெற்றனர் என்பதை இப்போது இந்த வைப்பவர்கள் நன்கு விளங்கிக் கொண்டார்கள் மேலும் தங்களின் ஷாம் தேசத்தை நோக்கிய வியாபார வழித்தடம் மிகுந்த ஆபத்திற்கு உள்ளாகி இருப்பதையும் நன்கு உணர்ந்து கொண்டார்கள் இருந்தும் தங்களின் வழிகட்டிலிருந்து விலகி ஜுஹைனா மற்றும் லம்ரா கிளையினர் செய்ததைப் போன்று சமாதான வழியை கையாள்வதற்கு பதிலாக மீண்டும் முன்பை விட அதிகமாக பகைமை கொள்ளலானார்கள் இதற்கு முன்னர் முஸ்லிம்களை அவர்களது நாட்டுக்குள் வைத்து அழித்து விடுவோம் என்று எச்சரிக்கை செய்து கொண்டிருந்ததை இப்போது நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று உறுதி பூண்டார்கள் மடத்தனமான இந்த எண்ணம்தான் இவர்களை பத்ரு போருக்கு அழைத்து வந்தது அப்துல்லா அன்கு அவர்களின் இந்த சம்பவத்திற்கு பின்பு ஹிஜ்ரி ரெண்டு ஷாபான் மாதத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு போர் புரிவதை கடமையாக்கினான் இவ்விஷயத்தில் பல தெளிவான வசனங்களை இறக்கினான் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்டோரை அல்லாஹுடைய பாதையில் நீங்களும் எதிர்த்து போர் புரியுங்கள் ஆனால் நீங்கள் எல்லை மீறி அத்துமீற வேண்டாம் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அத்துமீறுபவர்களை நேசிப்பதில்லை ஆகவே உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்ட அவர்களை கண்ட இடமெல்லாம் வெட்டுங்கள் உங்களை உங்கள் ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றியவாறே நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள் அவர்கள் செய்யும் கழகம் கொலையை விட மிகக் கூடியது ஆனால் அவர்களில் எவரேனும் அபயம் தேடி மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தால் அங்கு அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்படும் வரையில் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள் அவ்விடத்திலும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிந்தால் நீங்களும் அவர்களை வெட்டுங்கள் அந்த நிராகரிப்பவர்களுக்கு உரிய கூலி இதுவே இதன் பின்னும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரியாது கொண்டால் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான் அன்றி இஸ்லாமிற்கு எதிராக செய்யப்படும் கலகம் முற்றிலும் நீங்கி அல்லாஹுடைய மார்க்கம் உறுதியாக நிலைபெறும் வரையில் அவர்களை எதிர்த்து போர் புரியுங்கள் ஆனால் அவர்கள் கலகம் செய்யாது விலகி கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு அநியாயம் செய்பவர்களை தவிர மற்றவர்கள் மீது அறவே அத்துமீறக்கூடாது அல் குர்ஆன் அத்தியாயம் ரெண்டு வசனங்கள் நூற்றி தொண்ணூறிலிருந்து நூற்றி தொன்னூற்றி மூன்று வரை மேற்கூறப்பட்ட வசனங்களை தொடர்ந்து மேலும் பல வசனங்களை இறக்கினான் அந்த வசனங்களில் போர் முறைகளை கற்றுக் கொடுத்து போருக்கு ஆர்வமுட்டி அதன் சட்டங்களை விவரித்தான் நம்பிக்கையாளர்களே உங்களை எதிர்த்து போர் புரியும் நிராகரிப்பவர்களை நீங்கள் சந்திப்பீர்களாயின் தயக்கமின்றி அவர்களுடைய கழுத்துகளை வெட்டுங்கள் அவர்களை முறியடித்து விட்டால் அவர்களை சிறைபிடித்து கட்டுங்கள் அதன் பின்னர் அவர்களுக்கு பதிலாக யாதொரு ஈடு பெற்றேனும் அல்லது ஈடின்றி அவர்கள் மீது கருணையாக கருணையாகவேனும் விட்டுவிடுங்கள் இவ்வாறு எதிரிகள் தம் ஆயுதத்தை கீழே வைக்கும் வரையில் போர் செய்யுங்கள் இது அல்லாஹுவின் கட்டளை அவன் நாடி இருந்தால் அவர்கள் உங்களுடன் போர் புரிய வருவதற்கு முன்னதாகவே அவர்களை பழி வாங்கியிருப்பான் ஆயின் um போரின் மூலம் உங்களில் சிலரை சிலரை கொண்டு சோதிக்கிறான் ஆகவே அல்லாஹுடைய பாதையில் எவர்கள் வெட்டப்பட்டு இறந்து விடுகிறார்களோ அவர்களுடைய நன்மைகளை அவன் வீணாக்கி விடமாட்டான் தக்க கூலியையே கொடுப்பான் அவர்களை நேரான பாதையில் செலுத்தி அவர்களுடைய நிலைமையையும் சீர்படுத்தி விடுவான் அன்றி அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்த சுவன பதியிலும் அவர்களை புகுத்துவான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹுக்கு உதவி புரிந்தால் அவனும் உங்களுக்கு உதவி புரிந்து உங்களுடைய பாதங்களை உறுதியாக்கி விடுவான் அல் குர் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு வசனங்கள் நான்கிலிருந்து ஏழு வரை பின்பு போர் கடமையாக்கப்பட்டதை கேள்விப்பட்டு உள்ளம் நடுங்கியவர்களை மிக வன்மையாக பழித்து குர்ஆன் வசனங்களை இறக்கினான் நம்பிக்கை கொண்டவர்களிலும் சிலர் போரைப் பற்றி யாதொரு தனி அத்தியாயம் இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகின்றனர் அவ்வாறே தெளிவான ஒரு திட்டமான அத்தியாயம் இறக்கப்பட்டு போர் செய்யுமாறு அதில் கூறப்பட்டிருந்தால் எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கின்றதோ அவர்கள் மரண அவஸ்தையில் சிக்கி கிடப்பவர் பார்ப்பதைப் போல் நபியே உங்களை அவர்கள் நோக்குவார்கள் ஆகவே அவர்களுக்கு கேடுதான் அல் குர் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு வசனம் இருபது போர் கடமையாக்கப்பட்டதும் அதற்கு ஆர்வமூட்டப்பட்டதும் அதற்குரிய தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதும் அக்கால சூழ்நிலையின் தேவையாகவும் கட்டாயமாகவும் இருந்தது சூழ்நிலைகளை நன்கு அலசி பார்க்கும் ஆற்றல் உள்ள தலைவர் யாராக இருப்பினும் அக்கால அவசியத்தை கருதி திடீர் நிகழ்வுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமென தனது படைகளுக்கு நிச்சயம் கட்டளையிட்டிருப்பார் விஷயம் இவ்வாறு இருக்க அனைத்தையும் அறிந்தவனும் மிகைத்தவனுமான அல்லாஹ் இக்கட்டளைகளை முஸ்லிம்களுக்கு பிறப்பிக்காமல் இருப்பானா அக்கால சூழ்நிலையோ முற்றிலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் கடும் மோதல்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது அப்துல்லா இப்னு ஜக்ஷுடைய படையின் நிகழ்ச்சி இணைவை போரின் ரோஷத்திற்கும் இன மிக பெரிய அடியாக இருந்தது இந்த நிகழ்ச்சி இவர்களுக்கு மிகுந்த நோவினை அளித்தது மட்டுமல்லாமல் நெருப்பு கங்குகளில் புரள்பவர்களாக இவர்களை ஆக்கிவிட்டது போர் சம்பந்தமான இறை வசனங்களின் கருத்துகளை ஆழ்ந்து சிந்திக்கும்போது பெரிய போர் சமீபத்தில் நடக்கப் போகிறது அதன் முடிவில் அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் முஸ்லிம்களுக்கே கிடைக்கும் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் எவ்வாறு முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் மக்கா இணை வைப்பாளர்கள் உங்களை உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றியது போன்று நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் அல் குர் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மேலும் வெற்றி பெற்ற இராணுவத்தினர் கைதிகளிடம் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களை மேற்கூறப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் எவ்வாறு விவரித்திருக்கின்றான் என்பதை பாருங்கள் இவை அனைத்தும் முஸ்லிம்களுக்குத்தான் இறுதியில் வெற்றி கிடைக்கும் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகின்றன இருப்பினும் முஸ்லிம்களின் ஒவ்வொரு வீரரும் அல்லாஹுவின் பாதையில் தனது வீரத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த நற்செய்திகளை அல்லாஹ் உடனே வெளிப்படுத்தாமல் சற்று மறைத்தே வைத்தான் இந்த நாட்களில்தான் ஹிஜிரி ரெண்டு ஷாபான் மாதம் கிபி அறுநூற்றி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் அல்லாஹ் பைத்துல் முக்தஸின் திசையிலிருந்து காபாவின் பக்கம் கிப்லாவை மாற்றிக் கொள்ளுங்கள் என கட்டளையிட்டான் இதன் விளைவு பிளவுகளை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களின் அணியிற்குள் புகுந்து கொண்ட நயவஞ்சகர்களும் நம்பிக்கையில் பலவீனமானவர்களும் முஸ்லிம்களை விட்டு விலகி தங்களது பழைய கொள்கைக்கே திரும்பிச் சென்றனர் மோசடிக்காரர்கள் மற்றும் துரோகம் செய்பவர்களை விட்டும் முஸ்லிம்களின் அணி தூய்மை அடைந்தது கிப்லா மாற்றப்பட்டதால் ஏற்பட்ட பெரிய பலன் இதுவே ஆகும் மேலும் கிப்லா மாற்றப்பட்டதில் ஒரு நுட்பமான அறிவிப்பும் இருக்கலாம் அதாவது முஸ்லிம்கள் தங்களது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க இருக்கிறார்கள் இந்த தொடக்கம் முஸ்லிம்கள் தங்களின் கிப்லாவை கைப்பற்றுவது கொண்டு முடிவு பெறும் சத்தியத்தில் இருக்கும் ஒரு சமுதாயத்தின் கிப்லா எதிரிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்த சமுதாயம் அந்த கிப்லாவை எதிரிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து ஒருநாள் ஒரு நாள் விடுவித்தே தீரும் என்பதை உணர்த்தும் ஒரு நுட்பமான சுட்டிக்காட்டலும் கிப்லா மாற்றத்தில் இருக்கலாம் இது போன்ற கட்டளைகளினாலும் சங்கை மிகு குர் வசனங்களின் சுட்டி காட்டுதலினாலும் அல்லாஹுவின் பாதையில் போர் உரிய வேண்டும் அல்லாஹுவின் மார்க்கத்தை உயர்த்துவதற்காக தீர்வான ஒரு போரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் உற்சாகமும் அக்கால முஸ்லிம்களிடம் மேலோங்கி இருந்தது